காலங்காலமா குடிசை தகர வீடுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்றாங்க மினிஸ்டரோட ஆளுங்க. காரணம், குடிசை மாற்று வாரியத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல கார்ட்டூன்ல கதை எழுதி அதை நியூஸ் பேப்பருக்கு வித்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஹீரோ சத்யா. அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா எல்லாத்துக்குமே சண்டை போடுற கேரக்டர். சத்யாவுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. இது அன்பு வாழும் கூ. சத்யா தான் வரைஞ்ச கார்ட்டூன் எல்லாம் பேப்பர் கணக்கு வித்துட்டு ரிட்டர்ன் பஸ்ல வர்றப்ப ஒரு பொண்ணு நியூஸ் பேப்பர்ல கிறுக்குது. அதை பார்த்த சத்யா, கிறுக்காதீங்க, ஏன் கிறுக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா பேப்பர்ல அந்த பொண்ணு கிறுக்கினடம் சத்யா வரைஞ்சு வந்திருக்கிற கார்ட்டூன் ஏரியா. ஓ, அப்ப நீங்க தான் பேப்பர்ல கார்ட்டூன் வரையில சுப்பிரமணியமான்னு கேட்க சத்யா ஆமான்னு சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டே பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. காரணம், சுப்பிரமணியங்கிறவன்ட்ட தான் சத்யா கார்ட்டூன் வித்துட்டு இருக்காரு. சத்யா டீ கடையில நிக்கிறப்ப பஸ்ல பார்த்தா அதே பொண்ணு சத்யாவை பார்த்துட்டு, சுப்பிரமணி வாங்க பேப்பர்ல ஆடு தரணும், வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சத்யாவை பேச கூட விடாம ஆபீஸ்க்குள்ள எடுத்துட்டு போயிடுது. நேரா சத்யாட்ட கார்ட்டூன் வாங்கிட்டு இருக்க சுப்புட்ட போய் சார் ஆடு போடலாமான்னு கேட்க அவன் வார்த்தை வராம பம்புறான். காரணம், அந்த பொண்ணு பேரு நீலா, அந்த ஆபீஸ்ல அது சப் எடிட்டர். பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. நீலா சுப்புவை தூக்கிட்டு சத்யாவுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துடுறாங்க. அடுத்து என்ன, வேலை வாங்கினதுக்கு கை மாறா சத்யா நிலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே ஜாலியா இருக்காங்க. பில்டிங்ல சத்யா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அக்காவோட குழந்தை சீலிங் இடிச்சு விழுந்து அடிபட்டுருது. ஏன்னா தும்முனா கூட இடிஞ்சு விடுற அளவுக்கு தான் அமைச்சர் கட்டி கொடுத்த வீடு இருக்கு. இரு, என்ன வீடு இப்படி இருக்குன்னு போய் கேட்கலான்னு சத்யாவோட அம்மா அமைச்சரோட ஆளான இன்ஜினியர்கிட்ட போறப்ப சத்யா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா இனிமேல் இருந்துக்கலாமான்னு தடுத்துடுறாரு. அதுக்கு அடுத்த நாளே அமைச்சர் இன்ஜினியர் சத்யா தங்கச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப போதையை போட்டுட்டு வந்து கதவை உடைச்சு உள்ள போய் பாத்துறான். விரக்தியில வீட்டுக்கு வர சத்யாவோட அம்மா தன்னோட பொண்ணு கிட்ட இவன் இப்படி பயந்தாங்குழியா இருக்கானே, ஆம்பளை வீட்டுல ஒருத்தர் இருக்காருன்னு கூட இவனை வச்சுக்கிட்டு சொல்ல முடியலன்னு சொல்ல இத சத்யா கேட்டுட்டு விரக்தியோட உச்ச நிலைக்கே போயிடுறாரு. அதனால பில்டிங்ல இருந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு குதிக்கிறாரு. அப்போ பில்டிங்க்கு வேலை பார்க்க கட்டி வச்சிருந்த சாரத்துல விழுந்து தலையில அடிபட்டு கோமா நிலைக்கு போயிடுறாரு. உயிர் பிழைப்பாரா மாட்டாரான்னு இருக்கிறப்ப கோழை வீரன் ஆகிறான்னு உள்ளுணர்வுல இருந்து ஒரு குரல் சத்யாக்கு கேக்குது. அந்த குரல் கேட்டவன அவர் கண் முழிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாத்தையும் இந்த வீரன் காப்பாத்தி யமனா கொல்லுவான்னு குரல் கேக்குது. அந்த யமன் பில்டிங்க மட்டமா கட்டி கொடுத்த அமைச்சர் தான். நான் என்னத்துக்கு அவனை கொல்லணும், போயான்னு சத்யா அதை பெருசா எடுத்துக்காம தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் அமைச்சருக்கு கட்சி சார்பா அந்த பில்டிங்க்கு கீழேயே பாராட்டு விழா நடக்குது. மேடையில பெருமையா தன்ன பத்தி பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் சுத்தி நின்னு காலெடுடா காலெடுடான்னு கத்த சத்யா செருப்பை கையில பிடிச்சி இழுக்க செருப்பு பறந்து போய் அமைச்சர் மூஞ்சலியே விழுந்துருது. அமைச்சர் அவமானத்துல செம காண்டாயிடுறாரு. அங்க பிரஸ் மீடியா எல்லாரும் இதை கவர் பண்ணிடுறாங்க. போலீஸ் சத்யாவை அரெஸ்ட் பண்ணி மினிஸ்டர் ஆளுங்கள்ட்ட கொண்டு போய் விட சத்யாவும் பயத்துல நான் பண்ணலண்ணா தெரியாம நடந்துருச்சுன்னு கெஞ்சி மன்னிப்பு கேக்குறாரு. இந்த விஷயத்த மினிஸ்டர் ஆளுங்க மினிஸ்டர்கிட்ட சொல்ல அவனை தூக்கிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு மினிஸ்டர் கோபமா பேச, எலெக்ஷன் வருது இப்ப எதுவும் ப்ராப்ளம் வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு மினிஸ்டர் பிஏ மினிஸ்டர்கிட்ட சொல்ல அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. காரணம், பிஏ மினிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், மினிஸ்டர் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால மக்கள்கிட்ட நல்ல பெறுவாங்க. மினிஸ்டரும் மினிஸ்டர் பிஏவும் சத்யா கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சு நாங்க வீட்டுக்கு வரோம், நான் பண்ணது தப்பு தான், கார்ல விழுந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்புக்கலன்னு மிரட்டி சொல்லி வைக்க, அதே மாதிரி மினிஸ்டர் பிரஸ் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் சத்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப சத்யாக்கு அப்ப அந்த உள்ளுணர்வு குரல் கேக்குது. அப்படியே தன்னை மீறி சத்யா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல மினிஸ்டர் அவமானப்படுத்த நடந்துகிட்ட மாதிரி ஆயிடுது. மறுபடியும் மினிஸ்டருக்கு அவமானமா போயிடுது. இதுக்கப்புறம் மினிஸ்டருக்கும் சத்யாவுக்கும் ஒரு நேரடி பகையே உருவாயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மாவீரன்.